உடல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம், மனம் செயலற்று இருப்பது மனதிற்கு ஆரோக்கியம்னு ஒரு நீங்கள் எழுதின புக்கில் எனக்கு படித்தேன். அதுக்கு இடைப்பட்ட நிலை தான் புத்தியான்னு, ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணுறது தான் புத்தியான்னு. அதாவது ஒரு புத்தருடைய ஸ்டேட்மெண்ட் அது, உடல் எந்த அளவுக்கு அசைதோ அந்த அளவுக்கு அது ஆரோக்கியம் வரும், மனசு எந்த அளவுக்கு அசையாமல் இருக்கோ அந்த அளவுக்கு பலம் வரும் அப்படின்னு சொல்லி புத்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஒரு புத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் அதை நம்ம ரொம்ப ரிலே பண்ண வேண்டியது, அதுலேயும் சில உண்மைகள் இருக்குது. மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிடுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் உதவியாக இருக்கும். அது அலைபாயமாக அமைதியாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது கொஞ்சம் பலம் பெறுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். புத்திங்கிறது எல்லாம் இதெல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் நிதானப்படுத்துறதுக்கு இதெல்லாம் உதவி, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உதவியாக இருக்கும். ஏன்னா அங்கேயும் ஆழ ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை கொஞ்சம் நிதானப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான உணர்வு வரும். அதுக்காக சொல்லப்படுறது அதை நிர்ணயப்படுத்துறதுக்கு புத்தி தேவையான. நம்ம இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, புரிஞ்சு முடிவு எடுக்கிறது புத்தி. இப்போ ரெண்டையும் எடுத்து நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்களா, ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, நீங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணலாம் நீட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா, இது எந்த வகையில் பயன்படும் நீட்டு ஒரு முடிவுக்கு வரீங்க. இப்படி முடிவுக்கு வாரது வந்து புத்தி.